தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதைவிட சிறந்த மாற்றம் வேறொன்றும் இல்லை. யாருமே இல்லாமல் அனாதையாகும் வாழ்க்கையை விட எல்லோரும் இருந்தும் அனாதையாவது கொடுமையானது. உறவுகளோடு கூட்டத்தில் நிற்பது எளிது, தனியாக நிற்பதுதான் கடினம். காலம் கடந்த பின்தான் தெரியும் நேரத்தின் அருமையும் நேசித்தவர்களின் அன்பும். இந்த உலகத்தில் அனைவருக்கும் யாரோ ஒருவர் மூலம் ஏதோ ஒன்று தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுவரை அவர்கள் அவர்களை சார்ந்து வாழ்கிறார்கள். இந்த அடிப்படையில்தான் அன்பு, பாசம், நட்பு, மரியாதை, பயம் என்ற அலங்கார வார்த்தைகள் ஒட்டி கொண்டு இருக்கிறது. அன்புக்கு விலை என்றைக்குமே அன்பாகத்தான் இருக்க முடியும். அதனால்தான் அதை எளிதாக வாங்கவும் விற்கவும் முடிவதில்லை. சில இடங்களில் நம் தலைக்கணத்திற்கு சிறிது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நம் சுயமரியாதையை இழக்க நேரிடும். அடுத்தவர்களிடம் குறைகளை தேடுவதை விட நிறைகளை தேடுங்கள். உங்கள் மனம் பக்குவமடையும். கடல் பெரியதுதான், ஆனால் சந்தோஷங்களை தருவது என்னவோ சிறு சிறு அலைகள்தான். ஆகையால் காண்பதை காட்டிலும் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாய் வாழுங்கள். ஒருவர் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கை உடையும் போதுதான் இனி யாருமே தேவையில்லை என்ற நிலைக்கு வந்துவிடுகிறது மனது. தெரிந்தே தவறு செய்பவர்களிடம் நியாயம் கேட்டு போராடாதே. அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள். சிரித்து பாருங்கள், உங்கள் முகம் உங்களுக்கே பிடிக்கும். சிரிக்க வைத்து பாருங்கள், உங்கள் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும். நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம். அதை கீழ்த்தரமான மனிதர்களிடம் எதிர்பார்க்காதீர்கள். அழகானது பிடிக்கிறது என்பதை விட பிடித்ததால் தான் அது அழகாக தெரிகிறது என்பதே உண்மை. பிறருக்கு அறிவுரைகளை அளவாய் கொடு. ஏனெனில் அவரவர் சூழ்நிலைகள் வேறு, அவரவர் பாதைகளும் வேறு. தொலைவில் இருந்து பார்க்கும்போது நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும். அருகில் இருந்தால்தான் நாயின் நல்ல குணமும் நரியின் தந்திர குணமும் புரியும். சில மனிதர்களையும் அதுபோன்றே கணிப்பது கொஞ்சம் கடினம்தான். பேச்சு திறமை என்பது சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமல்ல, தவறான வார்த்தைகளை பேசிவிட வேண்டும் என்று மனம் துடிக்கும் போது பேசாமல் இருப்பதும் தான். நேர்மை தவறாமல் வாழ்பவனை விட நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்பவனே நிம்மதியாக வாழ்கிறான். எதிர்பார்ப்புகள் மனதிற்கு பிடித்தவர்களிடம் மட்டும்தான் வரும். ஆனால் ஏனோ யாரும் அதை புரிந்து கொள்வதே இல்லை. நல்லவர் கெட்டவர் என யாரையும் தீர்மானித்து விடாதீர்கள். சூழ்நிலை என்பது எவரையும் தலைகீழாய் புரட்டி போடும் வல்லமை கொண்டது. கெட்டவை எப்போதும் தானாகவே நம்மை தேடி வந்து சேரும். ஆனால் நல்லவற்றை எப்போதும் நாம் தான் கேட்டு அறிய வேண்டும். அன்பாக இருந்தாலும் சரி, ஆறுதலாக இருந்தாலும் சரி, புரியாத இடத்தில் அனைத்துமே குப்பைதான். செருப்பாய் பிறருக்காக உழைத்தாய் என்றால் நிச்சயம் ஒரு நாள் கழட்டி விடப்படுவாய். விடை தேடிய பயணம்தான் வாழ்க்கை. சிலருக்கு விடை தெரியவில்லை, பலருக்கு வினாவே புரிவதில்லை. வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் தாழ்த்தி பேசுவதை குறையுங்கள், வாழ்க்கையில் உயரலாம். பலம் வாய்ந்த சிங்கங்கள் கூட வேடனின் பொறியில் மாட்டிக்கொள்ளும். ஆனால் நரிகள் ஒருபோதும் மாட்டுவதில்லை. சாதுரியமாக வாழுங்கள். இங்கு நரிகளும் அதிகம், பொறிகளும் அதிகம். நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதியை இழக்காதே. உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம், தெய்வம் மறப்பதில்லை.